ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம் ஸ்பாட். நான் உங்கள் அருண். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ராங் காம்பேட் மெத்தடு. இந்த ஸ்ட்ராங் காம்பேட் மெத்தடில் தான் நீங்கள் ஈஸியாக எனிமியை கில் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹெட் ஷாட் லைன் ப்ராக்டிக்ஸ். இந்த மாதிரி ட்ரைனிங் ரூமில் ஒரு கல் இருக்கும், நீங்கள் அதில் வந்து எந்தவித அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் வெறும் கண்ணை வெறும் ரெட் டாட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செவரோட கார்னர் டிப்பை மட்டும் நீங்கள் ஸ்லைட்லியாக ரைட் சைடு மூவ் பண்ணணும். இதில் நம்ம கைரோ யூஸ் பண்ணக்கூடாது, வெறுமனை ஸ்லைட்லியாக ரைட் சைடு யூஸ் பண்ணணும். இதை வச்சு உங்களுக்கு அளவு தெரியும், எப்படி எனிமி வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போயிட்டான் இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட் வரான் அப்படிங்கிற அளவு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும் இதை வச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூவிங் பண்ணியும் இதேமாதிரி நீங்கள் ஸ்லைட்லியாக கில் பண்ணுறது மூலியமாக, அந்த மாதிரி அடிக்கிறது மூலியமாக நீங்கள் ஈஸியாக எனிமி வந்து மூவிங் ப்ராக்டிக்ஸ்லேயே கொள்ளலாம். கரெக்டாக இது வந்து ஹெட் ஷாட்டு விழுகும். இது எப்படின்னா, தலைக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு எனிமி வந்து தலையை கட்டுற அளவு தான் இது கரெக்டாக இருக்கும், கரெக்டாக நெக்குக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த சைஸு. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எனிமியை ஹெட் ஷாட் பண்ணிடலாம். உண்மையிலே இது வந்து உண்மையிலே அருமையான ட்ரிக்கு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இதை வந்து ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு ட்ரைனிங்கும் நீங்கள் 10 நிமிஷம் நீங்கள் பண்ணி ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவை நீங்கள் மேட்ச் போகும்போது இந்த ப்ராக்டிக்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதேமாதிரி இதில் வந்து ஒரு ஒயிட் லைன் இருக்கும், அந்த மாதிரி போஸ்டருக்கு பக்கத்தில் அந்த ஒயிட் லைனில் நீங்கள் அதேமாதிரி ரெட் டாட்டை போட்டுட்டு கரெக்டாக புரிய ஸ்லைட்லியாக ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட அக்யூரசி வந்து கரெக்டாக எனிமியோட ஹெட் நெக்குக்கு போகும். உண்மையிலே இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராக்டிக்ஸை நீங்கள் பண்ணுறது மூலியமாக நீங்கள் தான் பெனிஃபிட்ஸ் ஆவீங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி மூமெண்ட் ப்ராக்டிக்ஸு. இந்த பாடி மூமெண்ட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கே பாக்ஸஸ் இருக்கும் ட்ரைனிங் ரூமில், அதில் நீங்கள் ஜம்ப் பண்ணி ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, இப்போ ஒரு வால்லே இருக்கீங்க இல்லை இந்த மாதிரி பாக்ஸஸில் நிற்கிறீங்க அப்படின்னா, டக்குன்னு எனிமி ஃபயர் பண்ணும்போது நீங்கள் ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறதுக்கு உண்டான டெக்னிக் வந்து நீங்கள் இங்கே மட்டும்தான் நீங்கள் கற்றுக்க முடியும். இது வந்து எனக்கே சரியாக வரல. ஏன் அப்படின்னா, நான் வந்து இதை ஓப்பனிங் லெவலில் தான் இருக்கேன், நான் இன்னும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணல. நானும் டெய்லி 10 மினிட்ஸ் காலில் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓப்பனிங்லேயே யாருமே வந்துட முடியாது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும் எல்லாமே. ப்ரோ ஆகணும் அப்படின்னா இந்தமாரி தடைகளெல்லாம் தாண்டி வேறு வழி இல்லை, வந்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி அங்கேயும் வந்து ஒரு கம்பி இருக்கும். இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் ரூம்ஸில் எங்கேயும் கம்பி வச்சிருப்பாங்க. இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி வந்து உள்ளே பூந்து போகிறது மூலியமாக உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிமி ஷூட் பண்ணுற போது லாங் டிஸ்டன்ஸில் ஷூட் பண்ணும்போது நீங்கள் வந்து கர்வாய் வளையிறதுனால உங்கள் மேலே வந்து எந்த ஷார்ட்ஸும் இல்லை ஸ்னைப்பர் ஷார்ட்ஸ்லாம் படாது. உண்மையிலே இது வந்து ஒரு பெனிஃபிட்டான மூமெண்ட் தான். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வால் இருக்கும். இந்த வாலில் நீங்கள் டக்கு 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 டக்குன்னு இந்த மூலையிலேருந்து அந்த மூளைக்கு எந்த ஸ்டெப்பும் நிற்காமல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும். உண்மையிலே இதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஓப்பனிங்கில் எனக்கு செம்ம கஷ்டமாக இருந்துச்சு, இது வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டெக்னிக் கண்டுபிடிக்கிறக்காண்டி ரொம்ப நேரம் அதை ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒரு வழியாக அதுக்கு வந்து ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன். டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ப்ரிட் பட்டனை டக்கு நிப்பாட்டிடணும். நிப்பாட்டி பேக் சைடு வந்துட்டு அப்படியே ஸ்லைட்லியாக மூவ் ஆகிட்டு ரைட் சைடை வந்து டக்குன்னு திருப்பணும். இதுக்கு வந்து கேமரா ஆங்கிள் நீங்கள் ஃபுல்லாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ட்ரில் பொசிஷன். இந்த அட்வான்ஸ் ட்ரில் பொசிஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்பனில் வந்து ஸ்கோப் இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு ஒரு போஸ்ட்டில் இன்னொரு போஸ்ட்டு இன்னொரு போஸ்ட்டில் இந்த போஸ்ட்டு டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மூவ் பண்ணி பார்க்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே நம்ம இதை பண்ணி பார்க்கணும். நான் ஃபஸ்ட் ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து நம்ம பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஃபஸ்ட் எனிமியை நாக் அவுட் பண்ணிட்டு செகண்ட் எனிமியை டக்கு டக்குன்னு நம்ம வந்து மார்க் பண்ணி அடிக்கிறது உண்டான ஸ்பெக் நமக்கு வரும். இதேமாரி அடுத்தடுத்த போஸ்டர்ஸையுமே நம்ம நம்ம வந்து டக்கு டக்குன்னு வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு போஸ்டர் அதேமாதிரி வந்து ஒரு 2 ஷாட்ஸு, செகண்ட் போஸ்டர் ஒரு 2 ஷாட்ஸு, 3வது போஸ்ட்டு 4வது போஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மாற்றி நம்ம பண்ணுறது மூலியமாகவே எனிமியை வந்து ஈஸியாக நம்ம நெக்ஸ்ட் ஷாட் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா அதிகம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் ட்ரில்லோட பொசிஷனில் இன்னொரு ட்ரில் அட்வான்ஸ் பொசிஷன் இருக்குது. எப்படின்னா, ரெஃப்ளெக்ஷன் அட்டாக் தான். டக்குன்னு இப்படி எனிமி அடிச்சிருப்போம், பின்னாடி ஒரு ஷாட் விழுவோம், டக்குன்னு ரைட் சைட் பார்க்கணும், அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு திரும்பி ரெஃப்ளெக்ஷன் ஷாட் வைப்பாங்க. இது மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் ஸ்கோப்பை வச்சு, இந்த மாதிரி நம்ம நோ ஸ்கோப்பை வச்சுட்டே நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணும். அங்கங்கே இருக்க போஸ்டர்ஸை மட்டும் நம்ம ஃபஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சிரமமான விஷயம் அதெல்லாம் டக்குனு பேக் லெவலில் அவங்களை அடிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் சஃபர் பண்ணுறதுனா பேக் லெவலில் எனிமீஸ்னால டக்குன்னு திரும்பி அடிக்க முடியல அப்படிங்கிறதான். நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், எப்படின்னா காலையில் நீங்கள் மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி ஒர் 10 நிமிஷம் ட்ரைனிங் ரூமுக்கு போயிட்டு வந்துருங்க. அடுத்த ஃபிளாஷ் கன் மிரர் ப்ராக்டிக்ஸ். இது எப்படின்னா, நீங்கள் வந்து எந்த வித இதுவுமே செட்டப்லாம் இருக்கக்கூடாது, வெறுமனை கைரோ யூஸ் பண்ணி மட்டுமே ஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர்ஸையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்தில் குறிய பக்கத்தில் வச்சு டக்குன்னு ஸ்கோப் ஆன் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர்ஸாக நீங்கள் வந்து
நாக் அவுட் பண்ணணும். இந்த ஒவ்வொரு போஸ்டர்ஸையும் நீங்கள் நாக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ஸ்கில் வரும். எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ரெட் ஆர்டை போடுங்க, டக்குன்னு ஒரு போஸ்டர் நாக் அவுட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சும்மா ஸ்லைட்லியாக மூவ் ஆகுங்க, அப்புறம் பக்கத்தில் போங்க, திரும்ப ஒரு ஸ்கோப் ஆன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போஸ்டர்ஸில் வந்து நிறையா ஹெட் லொக்கேஷன் இருக்கும். நீங்கள் ஹெட் லொக்கேஷனை மட்டும்தான் பண்ணணும், ஏன்னா எனிமியோட பொசிஷன் கீழே தான் இருக்கும். நான் அதை பற்றி பேசலை. சப்போஸ் அவன் விண்டோவில் இருக்கான் அப்படின்னா ஹெட் லொக்கேஷன் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அப்படி யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதை ஹெட் லொக்கேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து மிரர் பண்ணி டக்கு டக்குன்னு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா இன்ஸ்டன்ட் லைன் ப்ரோவிங் ப்ராக்டிஸ் மெத்தட். இந்த மெத்தட் தான் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு. இது டிடிஎத்தில் மட்டும் தான் யூஸ் ஆகுது, அதேமாரி ரியல் டைம்லேயும் அப்பப்போ ஒரு சில சமயத்தில் நமக்கு லைஃப் லிட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ப்ரோவிங் ப்ராக்டிஸ் மெத்தட் தான். இந்த ப்ராக்டிஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு எனிமியை வந்து ஷூட் பண்ணுறது. எப்படின்னா படுத்துறணும், படுத்த உடனே டக்குன்னு ஸ்கோப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எப்படின்னா படுத்துட்டு இருக்கணும், டக்குன்னு எந்திரிக்கணும், டக்குன்னு படுக்கணும், படுத்துட்டு அப்படியே ஸ்கோப் போட்டு எனிமி அடிக்கிறது. இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பெனிஃபிட்ஸாக இருக்கா இல்லையான்னு. எனக்கு உண்மையிலே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு, உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இது உங்கள் தமிழ் கேம் ஸ்பாட்.